இது வரைக்கும் 73 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோவுக்கும் 100 வியூஸ் வரல. நாம் என்னமோ 1.5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இப்போ இருக்கிற டாப் 10 யூடியூபர் வீடியோஸ்க்கும் ஸ்டார்டிங் இதே நிலமை தான். அதுக்கு நான் அவங்க யாரும் வருத்தப்படல, கஷ்டப்பட்டாங்க, நம்மளும் கஷ்டப்படுவோம். ஒரு நாள் நம்ம வீடியோஸும் மில்லியன் வியூஸ் போகும், கவலைப்படாத. கல்யாணம் வேற ஆயிடுச்சுரா, வீட்டில் ஒரே டார்ச்சர். உங்களுக்கு என்னப்பா மேட்ரு பண்ணவொடனே குழந்தை வந்துடுமா? இன்றைக்கி மரத்தோட நாளைக்கு எல்லாம் குடிச்சிருவியா? எதுக்காலும் வெயிட் பண்ணுடா, வெயிட் பண்ணு. இதெல்லாம் நல்லா பேசு. சரி, அடுத்த வீடியோக்கு நம்ம பிளான் தான் என்ன? அதுக்கு தான்டா படிச்சுட்ருக்கேன். சரி, எப்பயும் போல் பேசி வீடியோ போடுறதுக்கு பதிலாக இந்த டைம் ஏதாவது கட்டுற மாதிரி வீடியோ போடலாமா? அதுக்கு நீ தான் பெல்லி டான்ஸ் ஆடி அதை வீடியோவாக போடணும். எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, யோசிங்க. அவ்வளோ அறிவுமே இருந்தால் உங்கள் கூட என்ன பழக்கலக்க வச்சுருக்கேன். கார்த்தி, அந்த நியூஸ் ப்ளே பண்ணு. படிக்கிற அதை பற்றி ஏதாச்சும் பேச போகிறோமா? நான் இந்த வாட்டி காட்ட போகிறேன். வா போகலாம். எங்கே போகிறோம் சொல்கிறேன். நம்மளால் முடியுமாடா? போலீஸால் முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்மளால் முடியும். இந்த மர்டர்லாம் பண்ணது ஒருத்தந்தான், கேங்கெலாம் இல்லை. வண்டி நிறுத்து. இது எப்படி உனக்கு தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பாடிஸ்லாம் ஒருத்தனோட கைரேகை மட்டும் தான் இருக்காமா, எல்லாரையும் செக்ஸ் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான். பாடிஸ்லாம் அவனோட நெயில் மார்க், பைட் மார்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தனியாக சுற்றுவாங்க, யார் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்கள நம்ம சைக்கோன்னு சொல்கிறோம். அவன் ஒருத்தனாக இருந்தாலும் நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்க முடியும்? நான் சொல்கிறேன். அதெல்லாம் சரி, அந்த சைக்கோ கிட்ட நம்மள ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது? அதான்டா பிளானு. நான் ஒரு ஆப்பை சொல்கிறேன், அதை இன்ஸ்டால் பண்ணிவிடு. எந்த ஊர் தம்பி? சென்னையிலேருந்து வரேங்கண்ணா. எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்களாம் யூடியூபர்ஸ்ண்ணா, யூடியூப்பில் வீடியோ போட வந்திருக்கோம். அந்த சைக்கோ இவனாக தான் இருப்பானோ? இருக்காது. இதுதான் தம்பி ரூமு. சரி பார்க்கலாம். ஓகே சரி, ஓகேண்ணா. அச்சி, லாஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோ 277 வீஸ் போயிருக்குடா. அதை மூடி வேடா. ஏய், அந்த ஆப் இன்ஸ்டால் ஆச்சா பாரு. ஆயிருக்குடா, ஃபைன் மணி சார் தானே. எதுக்கு இது? நாம் அவனை தேடி தனித்தனியாக தான் போக போகிறோம். ஒருவேளை நான் மிஸ் ஆனால் நீயும், நீ மிஸ் ஆனால் நானும் அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். தனியாக போக போகிறோம். நான் தனியாக, நீ தனியாக.
இருக்கட்டும், என்ன ஆனாலும் சரி லைனை மட்டும் கட் பண்ணிடுறாரா. சரியா? ஹலோ ஹலோ, லைனில் இருக்கியாடா? ஹலோ ஹலோ, சே ஹலோ, டே ஹலோ. சரி பயப்படாத, லைனில் தான் இருக்கேன். டே லைனில் தான் இருக்கியா? கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டுண்டா. ஆமாம், எந்த இடத்துல இருக்க? எல்லா ஏரியும் ஒரே மாதிரி தான்டா இருக்கு. அங்கே என்ன பண்ணுறக்க? என்னடா பண்ணுவேன், அந்த சைக்கோ தான்டா தொலைவிட்டு இருக்கண்டா. டேய், நீ அவனை தேடி போக தேவையில்ல, அவனே உன்னை தேடி வருவான். ஏன்னா நீ பையன், கண்டிப்பாக வருவான். நிஜமாக சொல்கிறியா? கண்டிப்பாக. சரிடா, என்னன்னாலும் சரி லைனை மட்டும் கட் பண்ணிடுறா. ஓகேவா? பயப்படாத, லைனில் தான் இருப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ, சே யாரை பார்த்தாலும் சைக்கோ மாரியே இருக்குடா. நீ சைக்கோ நினச்சி ரொம்ப பயந்துருக்க, ஃப்ரீயாக விடு. சைக்கோனா யார்? இவங்கெல்லாம் சாதாரணமாகவே சின்ன வயசுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போது தண்ணி, தம்மு, கஞ்சா இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனவங்க தான் சைக்கோன்றியா? அவங்களுக்கு இந்த மாதிரி போதெல்லாம் தேவைப்படாது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடோட வெறித்தனமாக பண்ணுவாங்க, அதான் அவங்களுக்கு போதிய. சைக்கோனா கொலை பண்ணுவாங்கள? சாதாரணமாக பண்ண மாட்டாங்க, ஆனால் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கொடூரமான இவ்வளோ கொடூரமானவனை நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் தான் மில்லியன் வீஸ் கிடைக்கும். தனியாக நான் என்ன வச்சுட்ருக்க? வா சாப்பிட போகலாம். இல்லை எனக்கு பசிக்கல. ஏன்? அவன் கொண்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு எப்படா சாப்பிட சொல்கிற? அதுக்கு நதியாக வச்சுட்டு போறியா? வா சாப்பிட போகலாம், நான் ஊருக்கு போகலான்ருக்கேன். நான் விளையாடுறியா? இந்த சின்ன ரிஸ்க் கூட எடுக்கணும், அப்புறம் நியூஸ் வரும். நான் இருக்கேன், நான் பார்த்துக்குறேன். வா. எப்போ நானும் செத்து ரோட்டில் கிடக்கும் போதா? டே, அவன் சைக்கோக்கு மேலே இருக்கான்டா, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. என் பிளான்லாம் அவன்கிட்ட செல்லாது. அவனை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அவனை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் நானும் சொல்கிறேன். இப்படி பார்த்து விட்டு போகிறதுக்கட வந்தோம், அப்புறம் எப்படி மில்லியன் நியூஸ் வரும்? அதுக்குன்னு சாக சொல்கிறியா? இந்த வீடியோலாம் இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். என்னடா பயப்படுறியா? நான் பயப்படலை, ஆனால் நான் சாக விரும்பல. நான் கிளம்புறேன், நீ வரையா வரலையா? சரி காலைல போகலாம், இப்போ போகுது ரிஸ்க்கு. அப்புறம் இஷ்டம், போகிற வந்து சைக்கை வந்தால் அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ மட்டும் போங்க சார்னு விட்டுருவானா? மாக்கா. என்ன தம்பி தனியாக நின்றுட்டுருக்கீங்க?
தூக்கம் வரலண்ணே. அப்புறம் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சுண்ணே. எப்போ ஊருக்கு? காலைல போயிருவேண்ண. ஹலோ. எங்க எங்க இருக்கீங்க? இங்க தாம்மா ரெசார்ட்ல. எப்போ வருவீங்க? தோ 5 நிமிஷத்துல வந்துறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே. சரி தம்பி, பொண்டாட்டி கூப்பிட்றா, நாளைக்கு பார்ப்போம். ஓகேண்ணா, பார்க்கலாம். ப்ரோ சாரி ப்ரோ வண்டிடுறா ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? ஒன்றும் பிரச்சனை நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை. பெட்ரோல் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ, நம்ம வண்டியில் போயிடலாம். என் பைக்கில் போகலாம். வாங்க வாங்க ப்ரோ, நான் நினைக்கிறேன், நீங்கள் போய் வாங்க. போங்க சே, உக்காருங்க ப்ரோ. கிளம்பும் போது இது வேறு. சே போகலாம். பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னையிலேருந்து ப்ரோ. எதுக்காக வந்திருக்கீங்க? யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், வீடியோ பண்ண வந்தோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நானே என் ஃப்ரெண்டும். ரெண்டு பேர் மட்டும்தானா? ஆமாம். சரி ஓகே ப்ரோ. மச்சி வம்சம் வண்டி நிறுத்து. ஏண்டா ஸ்டொமக் அப்செட்ரா? வந்துடுறேன். அந்தா 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 ஏய் நந்தா, எங்கடா இருக்க? டேய் ஒரு நிமிஷம்டா, வந்துடுறேன். கார்த்தி, 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 thank you.
டேய் டேய் டேய், இது வரைக்கும் நீ எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்ட, இன்னைக்கு எனக்கு வேற ஒருத்தன் கிடைச்சிட்டான், அதனால் உனக்கு நிரந்தர விடுதலை. உன்னால ஒரே தடவை சார், அந்த சைக்கோ நம்ம போலீஸ் எல்லாம் கொல்லிட்டு நம்ம எப்படியே தூக்கிட்டு போயிட்டோம் சார்.